ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்இஎஸ் டெக். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக வந்து அப்டேட் படி ஆதாரில் நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த் எதுவும் மாற்ற முடியாது, அட்ரஸ் மட்டும் மாற்ற முடியும். அந்த அட்ரஸ் வந்து எப்படி மொபைல் மூலிமா நீங்களே வந்து மாற்றலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் கூகுள் சர்ச்சில் மை ஆதார் டாட் யூஐடிஐ அப்படின்றத டைப் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு வர லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அது உங்களுக்கு வேறு ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணும். அந்த பேஜ் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் பார்த்தோன்னா லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அது கொஞ்ச நேரம் லோட் ஆகி வேற ஒரு பேஜ் கொண்டு போகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கேப்சாவை என்டர் பண்ணுங்கள். கேப்சாப்பை என்டர் பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஓடிபி வந்தோடனே ஓடிபி என்டர் பண்ணுங்கள். ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. அது உங்களுக்கு வேறு ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணும். அந்த பேஜில் பார்த்தோன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸில் அட்ரஸ் அப்டேட்ன்ற ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஆதார் அப்டேட் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் அது வேறு ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணும். அந்த பேஜோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ப்ராசஸ் டு ஆதார் அப்டேட் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணால் அது உங்களுக்கு வேறு ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணும். அதரும் கொடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா நேம் வந்து இப்போ வந்து மொபைலில் நம்ம அப்டேட் பண்ண முடியாது, டேட் ஆஃப் பர்த்தும் அப்டேட் பண்ண முடியாது, ஜெண்டர் அப்டேட் பண்ண முடியாது, அட்ரஸ் மட்டும்தான் அப்டேட் பண்ண முடியும் போட்டிருக்கு. நோ லிமிட் இருந்து ப்ராசஸ் வித் டு அப்டேட் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அது உங்களுக்கு வேறு ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் அட்ரஸ் இருக்கும், ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் இருக்கும், ரெண்டாவது தமிழில் இருக்கும், டீட்டெயில்ஸ் டு பி அப்டேட்டுன்னு இருக்கும். அதில் பார்த்தோன்னா புதுப்பிக்க வேண்டிய உறவின் பெயர் அப்படி இருக்கும். நீங்கள் வந்து சன் ஆஃப் யார் நேம் கொடுக்கணுமோ கொடுங்க, இல்லைனா வந்து டாட்டர் ஆஃப் யார் நேம் கொடுக்கணுமோ கொடுங்க, இல்லைனா ஒய்ஃப் ஆஃப் யார் நேம் கொடுக்கணுமோ கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் பில்டிங் அப்பார்ட்மெண்ட், வீடாக கட்டிடமாக அப்பார்ட்மெண்ட்டான்னு கேட்குது, நீங்கள் அதுக்கு என்டர் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ரோடு, உங்களுடைய தெரு நேம் வந்து கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா உங்களோட ஏரியா நேமோடு என்டர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட லேண்ட்மார்க் வந்து என்டர் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட பின்கோடு என்டர் பண்ணிவிட்டு ஸ்டேட் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக் என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட மாவட்டத்தை என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வில்லேஜ், டவுன் ஆர் சிட்டி அதை என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் போஸ்டல் ஆஃபீஸ், போஸ்டல் கோட் என்டர் பண்ணிங்க, தபால் அலுவலகத்தை என்டர் பண்ணிக்கிட்டு டீட்டெயில்ஸ், சில டீட்டெயில்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேனுவல் அப்லோடு அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னென்ன செலக்ட் த வேலிடேட் சப்போர்ட் டாக்குமெண்ட்டு, அவங்களே சில இது வந்து டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்றத, இந்தியன் பாஸ்புக்கு, கேஸ் கனெக்ஷன் பில்லு, எலக்ட்ரிக் பில்லு, பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு, போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வாட்டர் ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க, வாட்டர் பில் கொடுத்துருப்பாங்க, டெலிஃபோன் பில், லேண்ட் பில், இதெல்லாம் கூட நீங்கள் கொடுத்து அதை வந்து டாக்குமெண்ட்டாக கொடுக்கலாம். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து ரேஷன் கார்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு ஓகேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்லோடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு பாப்அப் விண்டோ வரும், ப்ளீஸ் அப்லோட் வேலிட் டாக்குமெண்ட் டு ப்ராசஸ் யுவர் ரிக்வஸ்ட்னு இருக்கும். கண்டினியூ டு அப்லோட் கொடுங்க. அப்லோட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணும். ஓப்பன் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் அப்லோட் பண்ண பிறகு கீழே க்ரீன் டிக் வரும். க்ரீன் டிக் வந்த பிறகு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண பிறகு நீங்கள் டைப் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ரிவியூ பண்ணும். ப்ரிவியூவில் நீங்கள் டைப் பண்ண ஆப்ஷன்லாம் கரெக்டாகன்ற செக் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இமேஜ் தான் டிஸ்பிளே ஆகும். அதோட பேஜோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் என்ன சொல்லியிருக்கோம்னு பார்த்தோன்னா 50 ரூபா பே பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கோம். நீங்கள் கீழே செக் பாக்ஸ் ஒன்று இருக்குது பாருங்கள், ஹியர் பைன்னு அந்த செக் பாக்ஸை கிளியர் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் பேமெண்ட் மோடுக்கு வந்துடும். இதில் பார்த்தோன்னா நெட் பேங்கிங், வேலட், யூபிஐ எல்லா ஆப்ஷன்ஸில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு பே பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். நான் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி
பே பண்ண போகிறேன், அதனால் நெட் பேங்கிங்கை கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் டு பேமெண்ட் வந்துடும். அதில் பேமெண்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டாக சக்ஸஸாக ஒரு பேமெண்ட் பண்ண ஒரு ஸ்லிப் வரும். இப்போ ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டன் ஸ்டேட்டஸ் பார்த்தோம், சக்ஸஸ் இருக்கும். பேமெண்ட் டைம் டேட் அண்ட் டைம் கொடுத்துருப்பாங்க, அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டவுன் அக்னாலஜ்மெண்ட் இருக்கும், அந்த அக்னாலஜ்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிங்க. அதுதான் அதை வச்சு தான் வந்து உங்களுடைய ஆதார் அப்டேட் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து ட்ராக் பண்ண முடியும். எந்த டேட்டில் அப்டேட் ஆகும், ட்ராக் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இது பண்ண முடியும். 15 to 30 days வந்து உங்களுடைய ஆதார் வந்து அப்டேட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.